அன்னைக்கு சாப்பாட்டு பிரிவுகளும் அந்த சாப்பிட்றவங்க வணக்கம். இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா சோம்பேறி சிக்கன். அது நீ சிக்கனில் போய் சோம்பேறி சிக்கன் சோம்பேறி சிக்கன் வேற ஒன்றும் இல்லை. வெளியில் போயிட்டு வந்தோம்னா சீக்கிரமா இந்த அந்த வேலை இந்த வேலை செய்யாமல் பட்டன் போட்டு ரெண்டு மசாலா போட்டு பிரட்டு விட்டு சாப்பிட்ற மாதிரி தான் சோம்பேறி சிக்கன். அது வந்து இன்றைக்கி எவ்வளோ நேரம் சாப்பிட்றாங்கன்னு தான் போட்டி. அது 3 கிலோ இருக்குது, 3 முட்டை இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். லெக் பீஸ் நிறைய இருக்குதா? ஆ, லெக் பீஸ் எல்லாம் இருக்குது, மொத்தம் 2 கோழி. ஆஹா, ரைட், பரவாயில்ல, தப்பில்லை. 3 கிலோ இருக்குது, எவ்வளோ நேரத்தை முடிக்கிறேங்கிறது தான் போட்டி. இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறோம். ஏற்கனவே எடுத்த வீடியோ டெலிட் ஆகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையானது மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதில் நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சாப்பாடு மரச்சக்கி எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், கலந்து வச்சாச்சு, ஈஸியான வேலை தான். இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானலை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம், கிளறி விடலாம். அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கறியிலிருந்தே தண்ணி விடும், அந்த கறி தண்ணியிலே வெந்துடும், அதான் கறி நல்லா ருசியாக வரும். நீங்கள் ட்ரைலர் கோழினா தண்ணியே ஊற்ற தேவையில்லை, நாட்டுக்கோழினா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் வேகிறதுக்கு. கொஞ்ச நேரம் மூடி மூடி வச்சுருந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியிலே அப்படி கறி வெந்துடும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 கிலோ எடுத்துருக்கோம், 3 கிலோ அப்பாவுக்கு, எனக்கும் அம்மாவுக்கும் 1 கிலோ. பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றல, ஆனால் இது நாட்டுக்கோழி தான், இருந்தாலும் தண்ணி விட்டுருச்சு. தண்ணியிலே அப்படி கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இடையில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் இருந்தாலும் வெண்ணெய் இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல வாசமாக தான் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுண்டி வெந்துருச்சு பாருங்க கறியெல்லாம். இப்போ வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஊற்றிக்கலாம் அடுப்பை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சோம்பேறி சிக்கன் ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறேன். 5, 4, 3, 2, 1. ஸ்டார்ட் பண்ணிட்டியா? லெக் பீஸ் நல்லா இருக்கு, சாப்பாடு சூப்பராக இருக்குமா? எலும்பு இல்லாம இருந்தும் நல்லா இருக்கும். சோம்பேறி சிக்கன் நல்லா ருசியா இருக்கு. வேலை செய்ய சோம்பல் போறவங்களுக்கு மொத்தமாக ஒரே டைம் ஏதாவது சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா பட்டன் வேலை முடிச்சுட்டு டிவி பார்க்க போகலாம். ஓ, 2 கோழி, 2 குண்டிக்கா இருக்கு. 2 கோழி. எல்லாம் நல்லா ஜூஸியாக இருந்தது.
கொஞ்சமா சாப்பிடும் போது காரம் தெரியல, வெறும் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மட்டும் காரம் தெரிய மாட்டேங்குது. இது நிறையவா? நாலு பீஸா? முட்டை ஒன்று கூட கிடைச்சிருங்க காரத்து. ரொம்ப ஜூசியா இருக்கு குழம்பு, ரொம்ப சதா சதன். கழுத்து ஏகப்பட்ட கழுத்து, ரெண்டு கோழி கழுத்து, ரெண்டு கழுத்து. பதினேழு பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. தேன வெற்றிகரமாக முதல்ல இந்த சோம்பேறி சிக்கனை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்றது மொத்தம் 23 நிமிடம் 24 செகண்ட் ஆச்சு, கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா சோம்பேறி சிக்கன் இல்லையா, நம்ம சாப்பிட்றோம் சோம்பேறியாக நல்லா சாப்பிட்டு சுவையாக சாப்பிட்டாச்சு. நல்லதான் ருசி, நல்லா தான் இருந்தது. சோம்பேறி சிக்கனுக்கு தகுந்த ருசி சோம்பேறியாகவே இருந்தது. சொக்கா வச்சிருச்சு நம்மளுக்கு, அந்தளவு நல்லாவே இருந்தது. அதனால் நான் தூங்கிட்டே சாப்பிட்டேன். அதாவது இப்போ மேற்படி வந்து நீங்கள் எல்லோரும் சொன்னபடியே ஒரு பொருள், இரண்டு பொருள், மூணு பொருள் சேர்த்திட்டே வந்தாச்சு. மேற்படி இன்னும் என்ன பொருள் சேர்த்தணும்னு நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் சேர்த்துவோம். ஆனால் எல்லாமே தரம், அது நிரந்தரம் அப்படி இருக்கும். அதுக்கு முன்னே நான் வந்து எனக்கு வந்து இப்போ 3 கிலோ சோம்பேறி சிக்கன் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ராலும் வரக்கூடாது, நல்லா ஜீரணமாகணும். அதுக்காக முதல்ல ஒரு வாய் குடிச்சிடறேன், அதை குடிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ, இதை மாதிரி குளிக்க மாட்டேன், குளிக்கிறோம். ஏன்னா குளுக்க மாட்டிங்கன்னா தேன் தனியாகவும் அந்த இஞ்சி பூண்டுலாம் அடியில் தனியாகவும் வந்து நிற்கும். அது நிறைய பேர் மருந்து 3 நாள் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேங்க, கெட்டு போயிடுச்சான்னு கேட்பாங்க.
நான் வந்து இந்த மூடியில் 4 மூடி குடிக்கிறது இல்லை, சும்மா ஒரு அளவு குடுத்துறேன். நீங்கள் வந்து காலையில் 4 மூடி, ராத்திரி 4 மூடி குடிங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னே நைட் சாப்பிட்டு குடிங்க. நல்லா ஜீர்ணாயிரம், கொலஸ்ட்ரால் வராது, ஆரோக்கிய வாழ்வு வரலாம், ரத்தம் சுத்தம் பண்ணிக்கலாம். தண்ணி விடு, சுடு தண்ணி தான் குடிச்சா நல்லாயிருக்கும். இவருக்கும் டைஜஸ்டிவ் சீக்ரெட் வந்து யாருமே குறை சொல்லலை, ஏன்னா எல்லாத்துக்குமே அவ்வளோ அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துருந்தது. அருமையான ரிசல்ட்டு. எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்காக செஞ்சு 10 வருஷம் குடிச்சிருந்தேன். அது ஒரு ஒருத்தர் மூலியமாக பறை பறை முதல்ல எங்கள் பையன் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி தான் எல்லோரும் கொடுத்தோம். எல்லாருக்கும் வந்து இது செய்யக்கூடிய ரகசியத்தையே சொல்லி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு, எப்படி இப்படி செய்யுங்க. அதுமாதிரி செய் இப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களே வீட்டில் இஞ்சி பூண்டு எலுமிச்சை மலை சாறு ஆப்பிள் சைடு நிகர் தேன் கலந்து செஞ்சுக்கிங்க. முடியாதவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கோங்க. முடியாதவங்களுக்காக தான் இதை சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் 2 பாட்டில் செஞ்சு கொடுத்துருக்கோம், வந்து வாங்கிக்கிங்க. இந்தமாரி தேன் வந்து அடுத்த வாரம் எப்படி போடலாமா? அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் தேன் வந்து நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம், எப்படி இவ்வளோ தேன் தயாராகுதுங்கிறத ஒரு வீடியோ போட்டுருவோம், அடுத்த வாரம் வெளிவிடுறோம், அதையும் பாருங்கள். தேன் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமாக தான் கொடுக்கறது முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கலப்படங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை எங்கள் தேனில். அதேமாரி எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில், அதேமாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல கடலை பருப்பில் நாங்களே ஆட்டி வெயிலில் வந்து 1 வாரம் 10 நாள் வச்சுருந்து அதை துணியில் வடிகட்டி, வெள்ளை துணியில் சுத்தமான துணியில் வடிகட்டி வச்சுக்கிறோம். இந்த பாட்டில் எண்ணெய் வந்து இவ்வளவு 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 கடைசி வரையிலும் ஊற்றுற வரையிலும் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இதில் குறையினாலும் சொல்லுங்கள், எல்லாம் நாங்கள் தீர்த்திக்கிறோம். இது வாங்கின ஒருத்தர் சொன்னார், இப்போ பனையார் எப்பயும் 1 சட்டி தான் ஊற்றி சாப்பிடுவாங்க, இது ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் 3 சட்டி ஊற்றி சாப்பிட்டோம், உண்மையே பழங்காலத்து டேஸ்ட் கொடுத்தது அப்படின்னு. உண்மையிலேயே அந்த பழங்காலத்து அதே நிரந்தரமான தரம் அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து செக்கு மரச்செக்கில் தான் ஆடுறோம், ஆனால் மரச்செக்கு வந்து மாடு போடாமல் மோட்டரில் ஆடுறோம். மாடு எவ்வளோ வேகம் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளியை அட்ஜஸ்ட் பண்ணி தான் செக்கு செஞ்சுக்கிறாங்க. மெதுவாக சுத்தம் ஏற்கு, நான் போன விடையில் சொல்லி காட்டினேன், தொட்டும் பாட்டினேன், அந்த சூடே ஏறாது. என்ன ஒரே தடவை தான் எண்ணெய் சூடு பண்ணுறோம், எவ்வளோ நேரமும் சூடு பண்ணி முடிச்சுட்டு அந்த எண்ணெய் எடுத்துக்கே ஊற்றிடணும். அதுதான் நமக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. திரும்ப திரும்ப காய்ச்சி காய்ச்சி வச்சுக்கிற எண்ணெய் வந்து கேன்சர் உற்பத்தி பண்ணும், பூரித பொறுப்புங்கிற அந்த கெட்ட பொறுப்பு உற்பத்தி பண்ணும், உடம்புக்கு ஆகாது. இது இதுவரை சூடேறாத எண்ணெய், நீங்கள் வாங்கிட்டு போனால் நீங்கள் மட்டும்தான் ஒரு தடவை சூடுத்திக்கிங்க, அதுதான் உண்மை. இந்த பொருள்கள் உங்களுக்கு தேவையாக நம்ம வெப்சைட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் ஆர்டர் எடுத்தது ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதாவது வாட்ஸ்அப் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை ஃபோன் பண்ணி இருப்பாங்க, அதில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம், திரும்ப உங்களுக்கு வந்துடும். ஏதாவது டவுட்னாலும் சரி, அதேமாரி 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பாங்க, அதில் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தாலும் பாராட்டுகள், ரெண்டையுமே நாங்கள் வரவேற்கிறோம். மேற்படி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.